முக்கிய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் 25% பள்ளிகளில் மட்டுமே இணைய சேவை இருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமே அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் இணைய சேவை வசதி என்பது குறைவாக இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. எந்த பின்னணியில் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைப்பில் இருக்கிறார். முகிலன், இப்போ என்னென்ன புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன, இதுல என்ன விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? அபிநயா, மிக முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழகம் வந்து எப்பவுமே கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஒரு மாநிலம். பட்ஜெட் அலோகேஷன்ஸ்லாம் கூட பள்ளி கல்விக்கு தான் அதிகமான நிதிகள் ஒதுக்கப்படும். அதற்கு சாட்சியாக நம்ம கடந்த ஆண்டுகள்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். கடந்த ஆண்டுல மட்டும் 36,000 கோடி ரூபாய் பள்ளிக்கல்விக்காக ஒதுக்கப்பட்டது. அதற்கு முந்தின ஆண்டு 2021-22 32,000 கோடி ஒதுக்கப்பட்டது. அதே போல அதுக்கு முந்தின ஆண்டுகளில் 30,000 கோடிக்கு மேலதான் பள்ளிக்கல்வியின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டது. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்மையில் நடந்த செஷன்ல டிஎம்கே எம்பி செந்தில்குமார் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நாட்டில் உள்ள, அதாவது அனைத்து மாநிலங்களிலும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு அரசு பள்ளிகள் இருக்கின்றன, அந்த அரசு பள்ளிகளில் எவ்வளவு பள்ளிகளில் இணைய சேவை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதற்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சுபாஷ் சர்க்கார் ஒரு தகவலை மக்களவை முன்னால வைத்திருக்காரு. இதுல தான் நம்ம ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டேட்டா ஃபிகரை தான் நம்ம இதுல பார்க்க முடியுது. முதல்ல தமிழகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். தமிழகத்தில் 37,636 அரசு பள்ளிகள் இருக்கு. அதுல வெறும் 9,292 பள்ளிகள்ல மட்டும்தான் இணைய சேவை இருக்கு. அதாவது வெறும் 24% அரசு பள்ளிகள்ல மட்டும்தான் இணைய சேவை இருக்கு. அதே போல நம்ம தென் மாநிலங்கள்ல பாக்குறப்போ, தெலுங்கானா பாக்குறோம்னா, தெலுங்கானால 30,023 அரசு பள்ளிகள் இருக்கு. அதுல 2,772 அரசு பள்ளிகள்ல மட்டும்தான் இணைய சேவை இருக்கு. அது வெறும் 9%. அதே போல நம்ம கேரளாவில் பார்த்தோம்னா, கேரளாவில் ஒரு ரொம்ப ஒரு ப்ராமிசிங் ஃபிகரே நம்ம பார்க்க முடியுது. கேரளாவில் 5,010 அரசு பள்ளிகள் இருக்கு. அதில் 4,738 பள்ளிகளில் இணைய சேவை இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 94% மேலே. கர்நாடகாவில் அதே போல 49,679 பள்ளிகள் இருக்கு. அதில் 5,308 பள்ளிகளில் இணைய சேவை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 10% மேலே. குறிப்பாக இந்த தென் மாநிலங்களில் நம்ம பார்க்குறப்போ அந்த ஆவரேஜ், அதாவது இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, இணைய வசதி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறதா பார்க்குறோம். கேரளா ஒரு எக்ஸம்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தமிழகம் போன்ற ஒரு மாநிலங்களில் எப்போவுமே எஜுகேஷனுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி எஜுகேஷனுக்கு அதிக ஃபண்ட் அலோகேட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமான தமிழகத்தில் வெறும் 24% தான் இருக்க 24% தான் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத நம்ம இந்த டேட்டாலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான டேட்டாவை நம்ம பார்க்கறது என்னன்னா, குஜராத்தில் வந்து 34,699 அரசு பள்ளிகள் இருக்கு. அதில் 32,681 அரசு பள்ளிகளில் இணைய சேவை இருக்கு. அதாவது 94% மேலே. இப்படி அனைத்து மாநிலங்கள்லையும் எவ்வளோ அரசு பள்ளிகள் இருக்கு, அதுல எத்தனை பள்ளிகளில் இணைய சேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இது சர்ப்ரைசிங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வெறும் 24% தான் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே போல மத்திய அரசு ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது எஜுகேஷன் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். நாங்கள் மத்திய அரசு என்ன அறிவுறுத்தல் வழங்குறாங்கன்னா, எந்தெந்த பள்ளிகளில், எந்தெந்த அரசு பள்ளிகளில் கம்ப்யூட்டர் வசதி இருக்கோ அந்த 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 பள்ளிகளுக்கு இணைய சேவையை, அதாவது பிஎஸ்என்எல் வழங்கக்கூடிய இணைய சேவையை நீங்கள் வழங்குங்க. அதுக்கான நிதியும் கூட மத்திய அரசு மத்திய அரசு திட்டமான அந்த சமீக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டத்திலிருந்து நீங்கள் அந்த இணைய சேவைக்கு என்ன ஃபண்டு தேவையோ அதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது ரிலேட்டடாக நம்ம
தமிழக கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே போல ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்மை ஆண்டுகளில் நம்ம தமிழக அரசும் கூட ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்ட் ஐசிடி லேப்ஸை வந்து ஸ்கூல்ஸில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வராங்க. அது தொடர்பான ஒரு டேட்டா ஃபிகரும் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2019-20 எந்த ஒரு ஐசிடி லேப்ஸ் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. ஆனால் 2020-21 441 ஐசிடி லேப்ஸுக்கு 54 கோடி ரூபாய் பொறுத்த வரைக்கும் இந்த இணைய சேவை என்ற வசதி என்பது குறைவாக இருக்கிறது. இதனை இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இணைய சேவை பயன்பாடு என்பது கல்வித்துறையில் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கூட இந்த மாதிரியான இணைய சேவை குறைபாடு என்பது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முகிலன்.